ஆங்கிலம் பாடம் ஒன்று. பிளே வித் த கான்சனன்ட் பிளென்ஸ். கற்றல் விளைவு என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தையை எப்படி அடையாளம் காட்ட போகிறாங்க, படிக்க போகிறாங்க, எழுத போகிறாங்க கான்சனன்ட் பிளென்ஸோட உதவியோடன்றதை பார்க்கலாம் வாங்க. கற்பித்தல் நேரம், குழு செயல்பாடு. இணைப்பு ஒன்றில் கொடுக்கப்பட்டிருக்க பெயரிடப்பட்ட பட அட்டைகளை காமிச்சு நீங்கள் படித்த அப்புறமா மாணவர்களை திரும்ப சொல்ல சொல்லணும். இணைப்பு ஒன்றில் கொடுக்கப்பட்டிருக்க பட அட்டைகள் ப்ரஷ், ப்ரௌன், ப்ரூம், ப்ரிக், ட்ரம், ட்ரெஸ், ட்ரீம், ட்ரிங்க், கிளாக், கிளவுட், க்ளவுன், கிளிப், ஃப்ளூட், ஃப்ளாக், ஃப்ளேம், ஃப்ளார், பேண்ட், சாண்ட், லேண்ட், டேங்க், ட்ரங்க், பேங்க், சிங்க், ஸ்டார், ஸ்டூல், ஸ்ட்ரா, ஸ்டாப், கிஃப்ட், லிஃப்ட், லெஃப்ட், கிராஃப்ட் மற்றும் கான்சனன்ட் பிளெண்ட் அட்டைகளான எஃப்டி, பிஆர், டிஆர், சிஎல், எஃப்எல், எஸ்டி, என்கே, என்டி ஆகியவற்றையும் வெட்டணும். கரும்பலகையில் எஃப்டி, பிஆர், டிஆர், சிஎல், எஃப்எல், எஸ்டி, என்கே, என்டி ஆகியவற்றை எழுதணும். எல்லா பாட அட்டைகளையும் மேசை மேலே வச்சு ட்ரம் அப்படின்ற பட அட்டையையும் கான்சனன்ட் பிளண்ட் டிஆர் அட்டையையும் காட்டி மாணவர்கள்கிட்ட டிஆர் ட்ரம் அப்படின்னு சொல்லி மாணவர்களை திரும்பியும் சத்தமாக அதை சொல்ல சொல்லணும். மாணவர்கள் வார்த்தையை சொன்னதுமே தம்ஸ்அப் காட்ட சொல்லுங்க. எல்லா அட்டைகளுக்கும் இந்த செயல்பாட்டை இதே மாதிரி தொடருங்க. ப்ராக்டிஸ் டைம், ரீடிங், ஃபீல்ட்வொர்க். வகுப்பை ஏ மற்றும் பி அப்படின்னு ரெண்டு குழுக்களாக பிரிக்கணும். ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஸ்கேலையோ கொடுங்க. இசை இசைக்கும் போது ரெண்டு குழுக்களிலும் இருக்க மாணவர்கள் தங்களோட கைகளில் இருக்க ஸ்டிக்கோ இல்லை ஸ்கேலையோ ஒருவர்கிட்ட இருந்து இன்னொருவர் மாற்றி கொடுத்துட்டே இருக்கணும். இசை இசைப்பதை நிறுத்தினதுமே ஃப்ளாக் அப்படின்ற வார்த்தையை தன்னார்வலர் சொல்ல, ஸ்டிக்கோ ஸ்கேலோ வச்சுருப்பாங்க இல்லையா ஏ குழுவில் இருக்க மாணவர், என்ன செய்யணும் அப்படின்னா எஃப்எல் அப்படின்ற எழுத்தினை சுட்டி காட்டணும். பி குழுவில் இருப்பாங்க இல்லையா மாணவர், அவங்க வந்துட்டு எஃப்எல் அப்படின்ற எழுத்தில் தொடங்குற பட அட்டையை டேபிளுக்கு மேலே இருந்து எடுத்து அதனோட பெயர் என்ன அப்படின்றத சொல்லணும். எல்லா அட்டைகளுக்கும் இந்த செயல்பாட்டை தொடரணும். ரீடிங், இண்டிவிஜுவல் ஒர்க். ஒவ்வொரு மாணவராக கூப்பிட்டு கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைகளை நீங்கள் படித்த அப்புறமா அவங்கள திரும்பியும் சொல்ல சொல்லணும். கிஃப்ட், ப்ரஷ், ட்ரிங்க், க்ளவுட், ஃப்ளார், ஸ்டூல், பேண்ட், ட்ரங்க். ரைட்டிங், இன்விஜுவல் ஒர்க். கரும்பலகையில் பின்வரும் வார்த்தைகளை எழுதி அவற்றை மாணவர்களை தங்களுடைய குறிப்பேடுகளில் எழுத வைக்கணும். ப்ரூம், ப்ரிக், ட்ரம், ட்ரீம், கிளாக், கிளிப், ஃப்ளாக், ஃப்ளூட், பேண்ட், லேண்ட், ட்ரங்க், டேங்க், லெஃப்ட், ஸ்டார், ஸ்டாப். அசெஸ்மெண்ட், மதிப்பீடு. மாணவர்கள் சரியான விடை சொன்னதுமே அந்த கேள்விக்கு நேராக அவங்களோட அச்சீவ்மெண்ட் சார்ட், அச்சீவ்மெண்ட் ட்ராக்கர் இருக்கும் இல்லையா, இதில் ஒரு டிக் போட்டுருங்க. ஒருவேளை அந்த மாணவரோ மாணவியோ சரியான பதில் சொல்லலை அப்படின்னா திரும்பியும் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களோட கற்றல் அடைவை மேம்படுத்துங்க.
மதிப்பீட்டு வினாக்களை மாணவர்கள்கிட்ட தனித்தனியாக கேளுங்க. முதல் ரெண்டு வினாக்களுக்கு மாணவர்கள் வாயால் பதில் சொன்னால் போதும், மூணாவது வினாக்கு மட்டும் மாணவர்கள் தங்களோட குறிப்பேட்டில் பதில் எழுதணும். உதாரணத்துக்கு, ஆஸ்க் த ஸ்டூடெண்ட் டு ரீட் த கிவன் வேர்ட்ஸ் அலவுட். கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைகளை மாணவர்களை சத்தமாக படிக்க சொல்லுங்கள்.